அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் என்ன மாதிரி ஒரு லுக் கிடைக்குமோ அதே மாதிரியே வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ வச்சு. இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து அதிகமாக கிடைக்கும், அப்போ வந்து நல்ல சீசனில் இருக்கும். பொங்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து காப்பு கட்டுறதுக்கு இந்த ஆவாரம்பூ யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல சீசனில் கிடைக்கும் போது இதை நீங்கள் பறிச்சுட்டு வந்து நிழலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் நல்ல மொறுமொறுன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு துணியில் விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வந்து வெயிலில் காய வைங்க. இந்த ஆவாரம்பூவை பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா வளவளன்னு ஆகிடும். நேச்சுரலாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் சூப்பராக ரிசல்ட் தர மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா 2-3 நாள் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருந்தேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு சவுண்டு வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து சிட்டி சைடில் இருக்கீங்க, ஆவாரம்பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்திங்கன்னா காஞ்ச ஆவாரம்பூ வந்து விற்பாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கு மட்டும் இல்லை, சுகருக்கு கூட வந்து சூப்பர் ரெமெடியாக இருக்கும். டீ மாதிரியே உள்ள கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகருக்கு வந்து இதை வந்து சூப்பராக வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா காஞ்ச ஆவாரம்பூவை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கும் டெய்லியும் வந்து போட்டு விடலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதேமாரி ஸ்கின்ல வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வராது. அதேமாதிரி சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து ஒரு மாதிரி வேர்வை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேர்வை ஸ்மெல் வரவங்க இதை டெய்லி தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். அதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து கெட்டு போகவே போகாது. நம்ம வெளியிலேயே கூட வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கினில் தேவையில்லாத முடி வந்து போயிடும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் வளவளன்னு நல்லா பட்டு போல வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது எப்படின்னா நம்ம முகம் பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். நம்மளோட ஸ்கின் கலரும் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வெயிலில் வந்து அதிகமாக போய் உங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்ல டேன் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட பழைய கலர் வந்து ரீட்டைன் ஆகும் கண்டிப்பாக. அதேமாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஆவாரம்பூ வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஆவாரம்பூக்கு பார்த்திங்கன்னா காயங்களெல்லாம் வந்து ஆத்துற ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை பிம்பிள்ஸ் மார்க் இருந்துச்சுனாலும் இந்த ஆவாரம்பூ வந்து அதை நல்லா வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு மாவு. இந்த பாசிப்பயிறு மாவும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பயிறு மாவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். அதே மாதிரி சன்டானையும் ரிமூவ் பண்ணும் இந்த பாசிப்பயிறு மாவு. டெட் செல்ஸ்லாம் வந்து நல்லா வந்து வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த கஸ்தூரி மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அதே மாதிரி ஆன்டி ஃபங்கஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பாக்டீரியா தான். அதாவது பிம்பிள்ஸ் வரது, கட்டி வரது, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி உண்டாகிற பாக்டீரியாவெலாம் எதிர்த்து வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து போராடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஆவாரம்பு வந்து பயங்கரமாக குளிர்ச்சியாக இருக்கும். இது கூட வந்து தயிர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கனால நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1/2 அன் அவர் முன்னாடியோ வந்து உங்கள் முகம் கழுத்து இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்கன்னா வந்து நல்லா வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துட்டு குளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் பண்ணலாம். உங்களால் டெய்லி பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 2 நாளாச்சும் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா தயிர் கலந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேக் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து பிம்பிள்டு ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் போடுங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சன்டன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வந்து சந்தனம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக் போடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நான் கையில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். இது நீங்கள் முகத்தில் போட்டதுக்கப்புறம் சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் நல்லா வந்து ரப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கும், அழுக்கும் வந்து நல்லா போயிடும். அதனால் நீங்கள் வந்து சோப் போடணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இதில் நான் பண்ணுற மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது மசாஜ் கொடுத்துருக்கணும். கீழேருந்து மேல் பக்கமாக பண்ணணும். முகம் கழுத்து மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த பவுடரை வந்து பூசி குளிக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்கள் மேலே வந்து வேர்வை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லும் வந்து இது கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். உடம்புல தேவையில்லாத முடியும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே வந்து இது வந்து ஒரே சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பேக் வந்து எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மாறும், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டோ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து போடாதீங்க. ஏன்னா வந்து ஆவாரம்பூ வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். உங்களால் வந்து காலையில் போட முடியல அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த பேக்கை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையை வந்து நல்லா கழுவிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டேவே யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரெண்டு கையுமே காட்டுறேன் பாருங்கள், இந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்கள். ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நல்லா வந்து வளவலன்னு இருக்குது, அதேமாதிரி சாஃப்டாக இருக்குது. ஆரம்பு வந்து நான் குளிர்ச்சின்னு சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் கழுவும்போது முகத்தை கழுவும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.